வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரவா கேக்கு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிம்பிளான ரவா கேக்கு பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவு கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த அளவு கப்பிலேயே பார்த்து ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு ரவா இதில் எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன். இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இது மாதிரி நல்லா பிடிச்சிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இதை நம்ம பிடிச்சிக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு சுகர் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். சர்க்கரை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொடிச்ச சுகரை இதில் சேர்த்துடலாம். கால் கப் ஆயில் சேர்க்கலாம். ஸ்மெல் இல்லாத எந்த ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு வின்னர், இந்த மாதிரி நான் இது கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அரை கப்பு பால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச ரவாவை கிண்டிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. ரவை 1/2 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவு உப்பு, பொடி உப்பு சேர்க்குறேன். அரிசி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் திக்காயிடுச்சு. தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம சேர்த்தப்பவும் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கோம். கால் கப் அளவு டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்ததெல்லாம் சரியான பதத்தில் தான் இருக்குது. அதிகமாக பால் சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் சேர்க்கும்போது அளவுகளை பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான்ஸ்டிக்கில் கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். பேக்கிங் ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன். இல்லை ஆயிலோ அல்லது நெய்யோ தடவிக்கலாம். நான் ஆயில் தடவிருக்கேன். இது போட்டு ஆயில் தடவியாச்சு. இப்போ இதில் நம்ம கேக்கு மாவை ஊற்றிடலாம். இப்போ நல்லா பபிள்ஸ் எல்லாம் தட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். இதை டைரெக்டாகவே அடுப்பில் நம்ம வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் எரிய வைக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இந்த மூடியை இந்த தூரத்தில் இந்த ஒரு சின்ன பேப்பர் துண்டு வச்சு இதை அடைச்சி வச்சிடுறேன். பேப்பரோ துணியோ வச்சு அடைச்சி வச்சிடலாம். இது ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். 30 நிமிஷத்தில் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ எடுத்துட்டு இந்த செடி பழத்தை இடையில வச்சுருவோம். ஃபஸ்ட்டே போட்டால் உள்ளே போயிடும். இப்போ எடுத்து பார்க்கலாம். 25 நிமிஷம் ஆயிருக்கு. செக் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. கரெக்டாக 25 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுச்சு. இது சூடு ஆறட்டும், எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்லேயே நமக்கு செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சூடு ஆறிட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுச்சு. ஏன்னா அடுப்பு அனல் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்மில் வைக்கணும். கொஞ்சம் அதிகமாக ஆனதுனால சீக்கிரமாக வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். அடிப்பாகவும் கொஞ்சம் கரிஞ்சிச்சு. இதை எடுத்துடலாம் பேப்பரை. இப்போ திருப்பிடலாம். நல்லா சாஃப்டாகவே நல்லா வந்திருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஈவினிங் நேரத்தில் டீ கூட சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.